எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மணி சார் வந்து முதல்ல சொன்னார், ராஜானா அவர் எப்படி இருக்கணும், பிங்க் மாதிரி இருக்கும். என்னைய சந்தேகப்படாதீங்க. ஸோ முதல்ல மணி சார் சொன்னதே என்னன்னா, பாக்குற தூரம் எல்லாம் அவர்து தான். எத்தனை அணை கட்டியிருக்காரு அதை ஞாபகம் வச்சுக்கோ. பொலிட்டிக்கலா ரைட்டா இருக்கணும், சோசியலா ரைட்டா இருக்கணும். ஸோ அதனால கீழே பார்க்காத அப்படின்ற நடக்கும் போது கூட ஆள் பண்ணுங்க உங்களுக்கு தான். நெஞ்சு நிமித்திக்கோங்க. வாக்கு ராஜா, நீங்க இந்த அருண்மொழி வர்மன் கேரக்டருக்கு நீங்க என்னென்னலாம் உங்களை மாத்திக்க வேண்டியிருந்தது, எப்படி தயாரானீங்க? ஹார்ஸ் ரைடிங் அதில் ஆரம்பிச்சு, ஹார்ஸ் ரைடிங் முதல்ல தெரியணும், போர் போகும்போது அதில் தான் போர் புரிவாங்க, ஸ்குவாட் ஃபைட் கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நிறையா பண்ண வேண்டியது இருந்தது. அதை தாண்டி மைண்ட் செட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி மணி சார் வந்து ராஜாவே இருன்ட்டார். அவர் ஷூட்டிங்க்கு 6 மாதம் இருக்கு, ஆனால் இப்போதுலேருந்தே நீ அப்படி இரு, ஒரே நாளெல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 6 மாதம் அப்படியே உட்காந்து நானும் வீட்டில் போய் கண்ணில் பார்க்கறதுலாம் நம்மளது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். காஃபி அப்படிலாம் பண்ணீங்களா? மணிசாருக்கு அவ்வளோ ஆக்ஷன் இருந்தால் பிடிக்காது, அப்படின்னா வரும் காஃபி. ஓ இவ்வளோதான். ஓ அதுக்கப்புறம் பீச் எல்லாம் போய்ப்பேன், அந்த பீச்சே நம்மளது தான் இப்படிலாம் நினச்சி பார்ப்போம். அப்புறம் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லா மக்களும் வந்து நம்ம தான் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் ஆகிருக்குது. அது என்னென்னா, அது படத்தில் டயலாக் இருக்குது, மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் அவங்கள முதல்ல நம்பணும் ஒரு ராஜா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சவ நீங்கள் தமிழ்லேயோ சரி ஹாலிவுட்லேயோ சரி எந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்தீங்க திரைப்படங்கள்ல? இல்லை, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, யாரையாவது பார்த்தா அதே மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் யாரையும் பார்க்கல. ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு பகவத்கீதை மாதிரி அதை எடுத்துக்கிட்டு தான் நான் பண்ணேன்.